இப்போ நம்ம உளுந்தம்பருப்பு துவையல் அரைக்க போகிறோம். புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தேங்காய் அரை முறி எடுத்திருக்கேன், 7 வத்தல் எடுத்திருக்கேன், 2 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் புளி, ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, உப்பு. இப்போ கடலெண்ணெயில் தரைக்க போகிறேன். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கிடணும். வறுத்துறது வெள்ளைப்பூடு, 2 கருவேப்பிலை. புளியை ஊற வச்சுக்கிட்டாலும் சரி, இதிலே போடணும், இதிலே போட்டு வதக்கிடுவேன், அரைச்சிரும். தேங்காய் வில போட்டு உளுந்தம்பருப்பு போடுங்க. ஒரு 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 7 வத்தல், கொஞ்சம் புளி, 2 வெள்ளைப்பூடு, ஒரு 6 கருவேப்பிலை இலை, அரை முறி தேங்காய், அவ்வளோதான். நீங்கள் இதை வறுத்து முடிச்சுட்டு ஆறினோடனே உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். நல்லா கட்டியாக அரைச்சிட்டு அப்புறம் தாளித்து வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், வதங்கிருச்சு. இந்த மாதிரி அடுப்பு பண்ணிடலாம். இதை நம்ம வறுத்து இதை எடுக்கும்போது இதில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதுலேயும் நம்ம தாளிச்சிடலாம். எப்பவும் இந்த இதுகளுக்கெல்லாம் வறுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுட்டிங்கன்னா, இதை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா அந்த எண்ணெயிலேயே நம்ம தாளிச்சிடலாம். அவ்வளோதான், இது நம்ம அரைப்போம். இப்போ இதை அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இனிமேல் இந்த வறுத்த எண்ணெயில் மிச்சம் இருக்குதுல்ல, அதில் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்க. இப்போ வறுக்கும்போது எண்ணெய் கம்மியாக இருக்குன்னா கொஞ்சம் ஊற்றிட்டு கூட தாளிச்சிக்கோங்க. இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இன்னும் அந்த அரைச்சத்தில் நடப்போம். நல்லா வதக்கிடணும். அப்போ தான் அந்த தேங்காய் துவையல் கெட்டும் போகுது. 2 நாள் நல்லாயிருக்கும், கெட்டு போகுது. இது நல்லாயிருக்கும் துவையல் தாளிச்சிட்டிங்கன்னா. தாளிக்கெல்லாம் நம்ம உடனே சாப்பிடணும்னா சும்மா கூட சாப்பிட்டுக்கலாம், அரைச்ச உடனே. அவ்வளோதான், அடுப்பாக வைக்கிறோம். துவையல் ரெடி. உளுந்தம்பருப்பு துவையல்.